ப்ரோ, ட்ரெண்டிங்கில் உள்ள கருங்காலி மாலையை நீங்கள் ஆர்டர் பண்ணுற மாதிரி உங்கள் ஸ்டைலில் ஃபன்னாக பண்ணுங்க ப்ரோ. அடா, இப்போமே கிரிட்டு கிரிட்டு முடிக்கிறேன்ப்பா. அதிகங்கண்ணா, ஒரு வழியாக நம்பர்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு, ஃபோன் பண்ணி பார்த்துட வேண்டியதான். ஹலோ, ஹலோ, இந்த கருங்காலி மாலை ஆர்டர் போடுவீலா? வீலா, நெஞ்சு விடச்சிட்டு ஒரு நாலு பேர் வெடுக்கு வெடுக்கு அலையறான், நெஞ்சில் ஏறி மிதிச்சு அவனு சொல்றது கேளுங்க கொஞ்சம். அவனை நெஞ்சில் ஏறி மிதிச்சு செப்புளும்பு எடுக்கணும், அந்த மாதிரி எனக்கு ஒரு பவர் வேணும். கிடைக்குமா? அது போட்டா மாலை போட்டால் பவர் வரும். இங்கேய இப்போ இப்படி இங்கே சரி, அதை விடுங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. இந்த கல்யாணம் ஆகாமல் காவாலி பள்ளியில் சுற்றிட்டு அலையிறான் என் ஃப்ரெண்டு, ஒரே ஹோத்திரியமாக இருக்கு. அவனுங்களுக்கு ஏதாட்டு அந்த மாலை போட்டால் கல்யாணம் முடியுமா? என்ன கருப்பேன் குசும்புக்காரன் அலையாட்டு பவரம் வருமா? சரி சரி, இருங்க, கட் பண்ணிடாது. இப்போ இப்படி தான் நாங்கள் போனாட்ட ஆர்டர் பண்ண போனோம் பார்த்துக்கங்க. ஆர்டர் பண்ண கேட்டதுக்கு ஒரு பொண்ணு தான் பேசிச்சு, பேசிட்டு இருக்கும்போதே வெடுக்குன்னு கட் பண்ணி விட்டுட்டு மூஞ்சி இந்த மூஞ்சியில் அடித்த மாதிரி. ஆ, இப்போ நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? பாருங்க. எங்களுக்கு அதுல பவர் இருக்கா? அது வேற முக்கியம். பவர் இல்லைங்களா? இப்படி சொல்லிட்டீங்களா? அப்புறம் எப்படி நாங்க மாலை வாங்க? சூப்பர்மேன் பவர். சூப்பர்மேன் பவர் எல்லாம் கிடைக்குமா? அந்த மாதிரி சாரியை தவிர உங்ககிட்ட வேற என்னமே இருக்காதுங்க. சரி, இங்க பாருங்க, 25 வயசு ஆகுது எனக்கு, ஒரு பிள்ளையிலும் மடைய மாட்டேங்குது. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. என்ன இங்கிட்டு பார்த்தாலும் அங்கிட்டு கழுத்து திருப்பி வச்சுக்கிடுறாள். வெடுக்குன்னு. சரிங்களா, உங்களுக்கு எத்தனை வயசாகுது? இதே சோழிய அலைங்கள, உங்களுக்கு இதே சோழி வேலையை அலைங்க. இல்லை இல்லை, வேணும். இங்கே பாருங்க, எனக்கு 25 வயசு, பேர் முத்துராச்சி, ஆரன் போய் பைக்கு வச்சுருக்கேன். ஆ, கூடி சீக்கிரத்தில் ஒரு வீடை எழுப்புனாலும் எழுப்பிடுவேன் கண்டிப்பா. ஆ, உங்கள் பேர் என்ன? எங்க சொன்னது இப்படி பண்றிய? ஆ, ஏன் முட்டா பயனுள்ள உங்க அறிவிலி அறிவு. பேயில போவான், பேயில போவான். மூஞ்சி மோனையும் பாரு, மூஞ்சி மோனையும். சொன்னதே சொல்லாதீங்களா? மாலை நான் வேணும்னு நான் சொல்லிட்டேங்க கண்டிப்பா. ஒரு மாலை எவ்வளோங்க? முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. ஹலோ, மூஞ்சில் அடிச்சாப்ல டிவியில பவர் இருக்குங்க. போட்டா கல்யாணமும் முடியாதுங்கிறியா?
அப்படிங்களா? ஆனா இல்ல, டிவியில பார்த்தோம் கல்யாணம் முடியலனு கல்யாணம் முடிஞ்சிடும் அப்படின்னு, லவ் லவ்னாலும் லவ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏமா நான் இங்க பாருங்க, நான் எனக்கு வந்து என்னன்னா 25 வயசு ஆகுது, R&B பைக்கும் எடுத்து பார்த்துட்டேன், ஒருத்தையும் வந்து உட்கார மாட்டேங்கல்ல. சரிங்களா, எனக்கு நீங்க டிவியில பார்த்த பிறகு இந்த உங்களுக்கு மாலை மலையாட்டு நம்பிக்கை வந்துச்சு, ஆனா இப்ப உங்ககிட்ட பேசினதுல நம்பிக்கை கிடையாது. பேஜில போமா இல்லை இல்ல, நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு இப்படி விடுக்குன்னு பவர் இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணனா? சாவு சாவும்ல செத்த பேர் பவர் இல்லைன்னு சும்மா போ, மாலையை போட்டு போ. நான் என்ன நம்பி ஆர்டர் போட வந்தேன்னா, மாலையை போட்ட பிறகு அப்படி கிருட்டு கிருட்டு 10 பேர் இங்கிட்டு ஒரு ஏரல பறக்க அங்கிட்டு ஒரு ஏரல பறக்க விட்டுறலான்னு பார்த்தேன். லூசுரா லூசு இல்லடா மென்டல். ஏன்னா 4 பேர் அடிக்கிறதுக்கே பவர் இல்லைன்னு நல்ல வேலை உங்ககிட்ட கேட்காம நான் மாலையை போட்டு அவனுங்கிட்ட போய் சண்டைக்கு போய் நின்னா நட்டத்தில் தான் நிற்கணும். கட்டம் பண்ணா என்ன சொல்லுதிய? ஏ இல்லை சாரி, இதைத்தாம்மா நீங்கள் சொல்கிறிய. சரி சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா? அப்போ எதுவும் வேலைக்கு போயிட்டாங்களா எல்லாருமே? என்ன படிச்சிருக்கீங்க? வாங்க வர கஸ்டமரை சாப்பிட்டீங்களா அப்படி இப்படின்னு கேட்டாதான் எங்க மனசுக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இனிமையா மாலை ஒண்ணு எவ்வளவு ரேட்டுங்க வருது? அப்படியா, வாட்ஸ்அப்பில் தான் ஷேர் பண்ணுவீங்களோ? இல்லை சார், மெயில் பண்ணுறேன், நீங்கள் அதில் செக் பண்ணலாம் சார். ஓகேங்களா? மெயிலா? மெயில் நீ என்ன மெயில் வச்சுருக்கீங்க நீங்கள்? மெயில் ஐடி கூட பாஸ்வேர்டும் சேர்த்து சொல்கிறேன், தூக்கிடுங்க அப்படியே. அப்படியே நீங்கள் மாலை ஆர்டர் போட்டுவீங்களா இல்லைன்னா இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கலவு பண்ணுறீங்களா? மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா யாரும் கோச்சுக்கிடாதீங்க, இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோ தான். நான் உண்மையிலேயே அவங்களுக்கு கால் பண்ணல, கருங்காலி மாலை இப்படி சொல்கிறாங்களா அவங்களுக்கு ஆர்டர் போடுறாங்களா அவங்களுக்கு நான் கால் பண்ணல. பார்த்தீங்கன்னா இப்போ பேசுனது வந்து என்னோட ஃப்ரெண்டு தான், நான் அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணிடுறேன். ஆ என்னாச்சு, கட் ஆகிட்டு சார்ஜ் இல்லையா? ஆ சரி, வீடியோக்கு வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிட்டு? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. அப்படியா, சரிங்க சரிங்க, வீடியோக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்படின்னு சரி காணுங்க, இதே ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். அதான் லாஸ்ட் இப்போ ப்ரூவ் பண்ணணும்ல, அகரம் உள்ள பிடிச்சிட்டு போட்டாங்கன்னா அது வேற துன்பத்துக்கு. ஆமாம், சூப்பராக நடிச்சிங்க, தேங்க்ஸுங்க. சரிங்க. ஆ சரிங்க பையன்.